பால் தாக்கரேவை கடுமையாக விமர்சித்த காங்கிரசிடமே கட்சியின் ரிமோட்டை உத்தவ் கொடுத்து விட்டதாக பிரதமர் மோடி விமர்சனம். ராமர் கோயிலை எதிர்த்து பேசிய கட்சிகள் இன்று காவி உடை அணிந்து வாக்கு வங்கி அரசியலில் ஈடுபடுவதாகவும் சாடல். பிரதமர் மோடி அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை ஒருமுறை கூட படித்து பார்த்ததில்லை. வெறுமனே அரசியலமைப்பு சட்டத்தை காட்டி அரசியல் செய்வதாக பிரதமர் விமர்சித்ததற்கு ராகுல் பதிலடி. ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளவும் ஆட்சியை பிடிக்கவும் காங்கிரஸ் கட்சி எதையும் செய்யும். பல மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி வெளியேறும் நிலையில் உள்ளதாக பிரதமர் மோடி விமர்சனம். மும்பையில் உள்ள தாராவியை அதானிக்கு தூக்கி கொடுத்து விட்டதாக ராகுல்காந்தி குற்றச்சாட்டு. மகாராஷ்டிராவில் மக்களுக்கான ஆட்சி நடைபெறவில்லை எனவும் தேர்தல் பிரச்சாரத்தில் விமர்சனம். கர்நாடகாவில் ஆட்சியை கவிழ்க்க காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 50 பேரிடம் தலா 50 கோடி ரூபாய் தருவதாக பேரம் பேசியது பாஜக. துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் பரபரப்பு குற்றச்சாட்டு. பட்டப்படிப்புகளை 2.5 ஆண்டுகளிலேயே நிறைவு செய்யும் புதிய வசதியை அறிமுகப்படுத்த யுஜிசி திட்டம். கற்றலின் தரம் பாதிக்கப்படும் என கல்வியாளர்கள் கடும் எதிர்ப்பு. டெல்லியில் காற்று மாசை கட்டுப்படுத்துவதற்காக இன்று முதல் கடும் கட்டுப்பாடுகள் அமல். BS3 பெட்ரோல், BS4 டீசல் பேருந்துகளுக்கு தடை. கட்டுமான பணிகளுக்கும் தடை விதிப்பு. காற்று மாசுபாடு காரணமாக டெல்லியில் 1 முதல் 5 வரையிலான வகுப்புகளை நேரடியாக நடத்த தடை. மறு அறிவிப்பு வரும் வரை மாணவர்களுக்கு இணைய வழியில் பாடம் நடத்த பள்ளிகளுக்கு உத்தரவு. தமிழகத்தின் தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையின் எழும்பூர், மெரினா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரவில் கனமழை. வெளுத்து வாங்கிய கனமழையால் குளிர்ந்த சூழல். பலத்த காற்றால் சென்னை ராயபுரம் அரசு மகப்பேறு மருத்துவமனை முன்பிருந்த தெருவிளக்கு சரிந்து சாலையில் விழுந்து விபத்து. மாநகராட்சி சார்பில் பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமராவும் விழுந்து சிதறியது. சென்னை குன்றத்தூரில் எலிமருந்து நெடியால் மூச்சுத்திணறி 2 குழந்தைகள் உயிரிழந்த வீட்டில் தடயவியல் உதவி இயக்குநர் ஆய்வு. அளவுக்கு அதிகமான எலிமருந்து வைக்கப்பட்டிருந்ததாக குறிப்பிட்டதால் அதிர்ச்சி. சென்னை குன்றத்தூரில் எலிமருந்தின் நெடி தாங்காமல் 2 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம். வீட்டில் மருந்து தெளித்த தனியார் நிறுவனம் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை. சென்னை குன்றத்தூரில் வீட்டில் எலிமருந்து தெளித்த தினகரன் என்பவர் கைது. தனியார் பூச்சி மருந்து நிறுவனத்தின் நிர்வாகி உள்ளிட்ட 3 பேர் மீது வழக்கு பதிவு. வீட்டின் கதவு மற்றும் ஜன்னல்களில் வீரியம் மிக்க மருந்து தெளிக்கப்பட்டதே குழந்தைகள் மூச்சுத்திணறி உயிரிழக்க காரணம். ஏசி போட்டுவிட்டு இரவில் உறங்கிய போது மூச்சுத்திணறியும் பேதி ஏற்பட்டும் குழந்தைகள் உயிரிழந்த பரிதாபம். அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் போலீஸ் பாதுகாப்பை அதிகரிக்க DGP உத்தரவு. இரவு நேர பாதுகாப்பிலும் கூடுதல் கவனம் செலுத்துமாறு IG ஆணையர்களுக்கு அறிவுறுத்தல். மருத்துவர் பாலாஜி மீது கத்திக்குத்து தாக்குதல் சம்பவத்தின் எதிரொலி. சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் போலீஸ் பூத் அமைப்பு. மருத்துவர் பாலாஜியை கத்தியால் குத்திய விக்னேஷை நெஞ்சில் டாக்டர் எட்டி உதைத்ததாக அவரது தம்பி லோகேஷ் குற்றச்சாட்டு.
இதய நோயாளியான தனது அண்ணனை தாக்கியதற்கு வீடியோ ஆதாரம் உள்ளதாகவும் பேட்டி. 10 வாட்டி எட்டு அடிச்சு வச்சிருக்காரு. அதுக்கு உண்மையா அந்த போதும் இல்லை. டாக்டர் போனதுக்கு சொல்றாங்க, அதே டாக்டர் ஒரு பேஷண்ட் அடிக்கலாமா? அவன் பேஷண்ட் தான், அவனும் ஒரு ஹார்ட் பேஷண்ட் தான். அவன் ஹார்ட் பேஷண்ட் கிடையாம இல்லை, அவனும் ஒரு ஹார்ட் பேஷண்ட். அதே ஹார்ட்ல தான் எட்டு அடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் எந்த இதுவும் கிடையாது. அந்த வீடியோவும் இருக்கு நம்ம கிட்ட. இப்போ அது மூலயமா தான் அந்த கம்ப்ளைண்ட் இப்போ கொடுத்துட்டு போயிருக்கோம். விடுதி காப்பாளர் பணியிடங்களுக்கு ஆசிரியர்கள் விண்ணப்பிக்கலாம் என சுற்றறிக்கை வெளியான விவகாரம் தனது கவனத்திற்கு வரவில்லை என்றும் விசாரித்து பதிலளிப்பதாகவும் கூறிய அமைச்சர் அன்பில் மகேஷ். ஃபார்ம் ஒன்று கொடுத்திருக்காரு, அதில் எழுப்பப்படக்கூடிய ஆசிரியர்கள் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையில் அந்த விடுதி காப்பாளர்களாக போகலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு நான் கேட்டு சொல்றேன். நீங்க சொல்றது புதுசா இருக்கு. இது வந்து பிசி அண்ட் எம்பிசியில் வருதா இல்லை எங்களுடைய துறை சார்ந்து வருதான்னு தெரியல, பார்த்து நான் சொல்றேன். நெல்லையில் நடைபெற்ற நாம் தமிழர் கலந்தாய்வு கூட்டத்தில் சீமானுக்கும் நிர்வாகிகளுக்கும் இடையே வாக்குவாதம். சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளரை சாட்டை துரைமுருகன் அடிக்க பாய்ந்து பவுன்சர்களை வைத்து வெளியேற்றியதாக புகார். அப்ப அதை வந்து நீங்க ஏன கேட்க மாட்டீங்க? சீமான் எனக்கு வாக்குவாதம் ஆயிடுச்சு. வாக்குவாதம் அவரை நீ வெளியே போனா போட, நான் ஒன்றால பேச முடியாது அப்படிங்கிறாரு. அது சாட்டை துரைமுருகன் அடிக்க ஓடி வராரு. அவர் பொது மேடம் 200-300 பேர் உட்கார்ந்துருக்காங்க, எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. அவர் சாட்டை துரைமுருகன் அடிக்க ஓடி வராரு. தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே முன் விரோதத்தால் எலக்ட்ரீஷியன் அடித்து கொலை. புகாரின் பேரில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் கைது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் ரயிலில் ஏறிக்கொண்டிருந்த போது புறப்பட்டதால் விபத்து. கைக்குழந்தையுடன் ரயிலுக்கு அடியில் மாட்டிக்கொண்ட தம்பதியை பத்திரமாக மீட்ட பயணிகள். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே கடந்த 2001 விஷச்சாராயம் குடித்து 53 பேர் உயிரிழந்த வழக்கு. 23 ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த மாடசாமி என்ற நபர் கைது. மயிலாடுதுறை அருகே மார்க்சிஸ்ட் கட்சியின் கொடிக்கம்பம் சேதப்படுத்தப்பட்டதாக புகார். போராட்டத்தில் ஈடுபட்ட தொண்டர்களை போலீசார் கலைக்க முயன்றதால் தள்ளுமுள்ளு. சென்னை கீழ்ப்பாக்கம் பகுதியில் 13 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக பிரியாணி கடை உரிமையாளர் கைது. ஆத்திரத்தில் பிரியாணி கடை வீட்டை சூறையாடிய பொதுமக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. யானை தந்தத்தால் செய்யப்பட்டதாக கூறப்படும் 4 யானை சிலைகள் விழுப்புரத்தில் பறிமுதல். லாட்ஜில் தங்கியிருந்த 12 பேர் கொண்ட கும்பலை சுற்றி வளைத்து வனத்துறையினர் விசாரணை. பத்து மற்றும் 12 வகுப்புகளுக்கான பாடத்திட்டத்தை குறைக்க உள்ளதாக சமூக வலைதள தகவலுக்கு CBSE மறுப்பு. புத்தகங்களை திறந்து வைத்து தேர்வெழுதும் நடைமுறையை கொண்டுவர திட்டமிட்டிருப்பதாகவும் கூறுவது வதந்தி எனவும் விளக்கம். காலிஸ்தான் பிரிவினைவாத தலைவர் அர்ஷ்தல்லாவை நாடு கடத்தும் முயற்சிகளை மீண்டும் தொடங்கிய இந்தியா. கனடா அரசு ஒத்துழைக்கும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் நம்பிக்கை. இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் ஆளுங்கட்சியான தேசிய மக்கள் சக்தி கட்சி வெற்றி முகம். இதுவரை வெளிவந்த முடிவுகளில் 70% வாக்குகளை கைப்பற்றி அபாரம். தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான 4வது மற்றும் கடைசி T20 போட்டி. இந்திய அணி தொடரை வெல்லுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. T20 கிரிக்கெட் போட்டியில் 10,000 ரன்கள். ஆஸ்திரேலிய வீரர் கிளென் மேக்ஸ்வெல் சாதனை. ப்ரோ கபடி லீக் போட்டியில் தமிழ் தலைவாசை வீழ்த்திய யூ மும்பா அணி. மற்றொரு ஆட்டத்தில் யூபி யோதாஸ் அணி தெலுங்கு டைட்டன்ஸ் அணியை வீழ்த்தி வெற்றி.
ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்களின் தரம் குறித்த விசாரணையை கையில் எடுக்கிறது இந்திய தரநிலை பணியகம். வாடிக்கையாளர்களின் அடுக்கடுக்கான புகார்களால் மத்திய அரசு நடவடிக்கை. கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி ஊட்டியில் 500 கிலோ கேக் மிக்சிங் பணிகள். மாவட்ட ஆட்சியர், காவல்துறை எஸ்பி, சுற்றுலா பயணிகள் இணைந்து தயாரிப்பு. மயிலாடுதுறை மயூரநாத சுவாமி கோயிலில் காவிரி துலா உற்சவ விழா. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்ட தேர் திருவிழாவின் ட்ரோன் காட்சி. ஐப்பசி மாத பௌர்ணமியை ஒட்டி சிவன் கோயில்களில் அன்னாபிஷேகம்.